வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மொச்சை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 400 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். இது ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். உப்பு வந்து மொத்த உப்பு இப்போ சேர்க்க தேவையில்லை, பாதி மட்டும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வெந்துருச்சு, இப்போ ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மொச்சை நல்ல கரெக்டான அளவு வெந்திருக்கு. இப்போ மசாலாவோடு நம்ம சேர்த்து வேக வைக்கும்போது நல்ல சாஃப்டாக வெந்துடும். எப்போவுமே மொச்சை வேக வைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வேக வச்ச தண்ணியை வடித்து எடுத்துருவேன். ஏன்னா மொச்சையில் நிறைய வாய்வு தன்மை இருக்கும் அப்படின்றதுனால இந்த தண்ணியை வடிச்சிட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மொச்சை மசாலாவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு பவுடர், சீரகத்தையும் சோம்பையும் வச்சு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் 1-2 க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து மசாலா பண்ணுறதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பித்ததுமே நம்ம சீரகம் சோம்பை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் சேர்த்துடலாம். இதை சேர்த்து இதை லேசாக அந்த எண்ணெயில் வந்து பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 பூண்டை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த பூண்டும் அந்த எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், இது கூட கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே நம்ம உப்பு வந்து மொச்சை வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், அதனால் அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா லேசாக அந்த எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் தான், இது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம் இல்லையா மொச்சை, அதை சேர்த்துக்கலாம். இந்த மொச்சை வந்து அந்த மசாலாவில் நல்லா கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுட்டு அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகணும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். கொஞ்சமாக மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஆல்மோஸ்ட் பாதி வத்திச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துடக்கூடாது, ஒரு மாதிரி கசப்பு சுவையாயிரும். அதே மாதிரி கரம் மசாலா சேர்க்குறதுனா இந்த மாதிரி கடைசியில் இறக்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும். கரம் மசாலா சேர்க்காமையும் இந்த மொச்சை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்து இது நல்லா பிரட்டி விட்டாச்சு, 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும்போது வெரைட்டி ரைஸ் கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.